கடவுளே ஹலோ இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு அமானுஷத்தை நான் பார்த்ததும் இல்லை கேள்விப்பட்டதும் இல்லை. பாசம் குரூரம் ரெண்டுமே ரெண்டு துருவம் மாதிரி இருக்கு. சில சமயங்களில் இந்த ரெண்டுத்துடைய வெளிப்பாடும் ஒரே மாதிரி இருக்கு. ஒரு பிரச்சனை வரும்போது அது எங்கிருந்து ஆரம்பிச்சதுங்கிறத பார்க்கணும். அதை கண்டுபிடிக்கும் போது எத்தனையோ எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டி வரும். இந்த பிரச்சனைக்கான தீர்வு நான் தேடும்போது பதிலே இல்லாத எத்தனையோ கேள்விகள் என்ன வந்து தாக்குச்சு. பரவாயில்ல படுத்துக்கோ. இப்ப எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். கிரியாவை பில்லால இருந்து கூட்டிட்டு வந்ததுக்கு. கிரியாவை கூட்டிட்டு வந்தது பெரிய விஷயமே இல்லை. ஆனா கூப்பிடாம ஒன்னு வந்திருக்கு. அதை எப்படி அனுப்புறதுங்கிறத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். யாரு ஃபாதர்? ஆசை இருந்தோம் நிறைவேற்றிக்க முடியாம விரக்தியில அலையிறவங்களை சொன்னேன். அது யார் ஃபாதர்? இப்ப நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க கேக்குற எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்ன உங்களை சில கேள்விகள் கேட்கணும். அந்த பொம்மை அந்த வில்லாக்குள்ள எப்படி வந்துச்சு? உங்களுக்கு இவ்வளவு இருந்தோம் அந்த பழைய வில்லாவுக்கு நீங்க ஏன் போனீங்க? அந்த வில்லா யாருது? அந்த வில்லா என் ஹஸ்பண்டோடது.
அது பிரசாந்த் பொறுந்து வளர்ந்த வில்லா. கோவாலேருந்து அவங்க அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் பிரசாந்தோட எஜுகேஷன் எல்லாம் சென்னையில் தான் நடந்தது. அங்கே தான் நாங்கள் முத முதல்ல சந்தித்தோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வாக மாறிச்சு. எங்கள் காதல் விஷயம் வீட்டில் தெரிஞ்சிருச்சு. அவங்கள சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். லவ்லி பிளேஸ். பிரியா எழுந்திரு, புது வீட்டுக்கு வந்துட்டோம். ஹலோ, வேக் அப், கம் 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 வா. வாவ், இவ்ளோ பெரிய வீடா. வா, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீ இங்கே இரு, நான் போய் பார்க்கறேன். ஏய் பாத்து, கீழே விழுந்துற போற. இரு, நானும் வரேன். நான் நில்லு. ஏய் ஜாக்கிரதையா, விழுந்துறீங்க. ஐ சே ஸ்டாப். கல்யாணம் ஆகி 2 வருஷத்துக்கு அப்புறம் கிரியா பிறந்தா. அவங்க அப்பானா அவளுக்கு உயிர். நான் மறுபடியும் கன்சீவ் ஆனேன். கிரியா கோவப்படும் போதெல்லாம் அவளை சமாதானப்படுத்த பிரசாந்த் பொம்மை வாங்கி கொடுத்துட்டு இருப்பாரு. அவங்க அப்பா ஒரு நாள் லேட்டாக வந்துட்டாருன்னு கிரியா ரொம்ப கோபமாயிட்டான். அவளை சமாதானப்படுத்த பொம்மை வாங்க போன பிரசாந்த் திரும்பி வரவே இல்லை. ஆக்சிடென்ட்ல அந்த வில்லால தான் இருக்கணும்னு அவரோட கனவு. நான் அதுக்கு ஒத்துக்கல. இப்போ நான் இருக்கணும்னு வந்திருக்கேன், ஆனா அவர் இல்லை. வெளியில லான் வரப்ப கிளீன் பண்ணணும். என்னாச்சு? ஐயோ, சாமி போட்டோ கீழே போட்டுட்டே அபசகுணமாச்சு. சாரிம்மா, கை தவறி கீழே விழுந்துருச்சு. என்கிட்ட கொடுங்கம்மா, நான் சரி பண்ணி தரேன். வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். ஏய், கொஞ்சம் பார்த்து பண்ணுடா. சாரி சார். தலைவர், கெஸ் ஹூ ஐ ஆம். என்னாச்சு கிரியா டார்லிங், இன்னைக்கு கோமா உட்காந்துருக்கே. போங்க அங்கிள். ஓகேடா செல்லம், என்னாச்சு? இவ்வளோ பெரிய வீட்டில் நான், மம்மி, சின்னம்மா, அப்புறம் பாட்டிமா, நாங்கள் 4 பேர் மட்டும்தான் இருக்கோம். ஓஹோ, இங்கே கிரியா டாலிங் கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்லைன்றது தான் உன் கோவமா? ஓகே, உனக்கு என்ன வரும் மக்கள், நான் வாங்கி தரேன் உனக்காக. டெடி பேர், பிளே ஸ்டேஷன், மியூசிக் சிஸ்டம். எனக்கு எங்கள் டேடி வேணும். எங்கள் டேடி எங்கே இருக்காரு? மம்மி, எனக்கு எங்க டாடி வேணும். டாடி எங்க போனாரு? நீ மத்தியானம் டேப் எங்க இருக்குன்னு தேடின, அது சின்னம்மா கிட்ட இருக்கு, போய் வாங்கிக்கோ. சரி. அண்ணி, ஐம் சாரி ஜான். இல்ல, வீட்டு வேலைக்கு யாராவது? அதெல்லாம் வேண்டாம் ஜான். அதுக்காக இல்லை, நீ
இவ்வளவு பெரிய வீட்டில் வேலை கூட செய்யலனா எப்படி நேரம் போகும்? சரிங்கண்ணே, உங்க உடம்பையும் பார்த்துக்கோங்க. ஏதாவது தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் வரேன். நீ தேங்க்யூ ஜான், டேக் கேர். Bye, sweetu. Chinnamma. Please take me also. Na porudhe exam ku. Nee enga vandha enna panna poran sollu. Nee enga ponaalum you will not take me. I know. Na varum bodhu unoda favorite chocolate marikama vaangittu varen. Okay. Bye, sweetheart. Em palai veettukitta nee das mathi anushka ellarum irundanga. Ana indha veetla yaarume illa.